பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவ மாணவியர்களுக்கான ஒரு முக்கிய தகவல். இந்த தகவல் நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்காக மட்டும்தான். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். நீங்க TNEonline.in வெப்சைட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா வந்து ஒரு லிங்க் அப்டேட் பண்ணிருக்காங்க, ரவுண்ட் 4 ரிவைஸ்டு பேமெண்ட் ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கோர்ஸ். இது என்னன்னு பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, இனிஷியல் பேமெண்ட்டை ஓவரால் ரேங்கை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வர் பிரச்சனைக்காக வந்து இப்படி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஏற்கனவே அப்டேட் பண்ண ஷெட்யூல்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட PDF பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து 10,000 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கான இனிஷியல் பேமெண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இனிஷியல் பேமெண்டோட டேட் பாத்தீங்கன்னா 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஸ்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வந்து 33,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கும் வந்து அதே 5 நாள் தான். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, வெப்சைட் சரியா ஓபன் ஆகுதா அப்படின்னா அதுவும் ஓபன் ஆகல. ஏகப்பட்ட சர்வர் பிரச்சனை. சர்வரை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. எனிவே இந்த அப்டேட் வந்து இந்த வெப்சைட் பிரச்சனையை ஓரளவுக்கு வந்து சரி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 37,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கான இனிஷியல் பேமெண்ட் வந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. July 18 July 22 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் ஷெட்யூலை வந்து அவங்க ரேங்கை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த புதிய PDFல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க்குள்ள எடுத்தவங்கலாம் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். 19 வந்து 73,001 to 82,000 இந்த ரேங்க்குள்ள எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இனிஷியல் பேமெண்ட் வந்து பே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவரால் ரேங்கை வந்து பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்ல வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஓவரால் ரேங்க்குள்ள வரீங்க அப்படின்னா, பர்டிகுலர் அந்த டேல வந்து பே பண்ணீங்க அப்படின்னா எந்தவித வெப்சைட் பிரச்சனையும் இல்லாம ஈஸியா வந்து பே பண்ண முடியும். கடைசி நாள்ல வந்து யாராச்சும் விடுபட்டுட்டீங்க, அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து உங்களால பே பண்ண முடியாது, கடைசி நாள்ல வந்து பே பண்ணலாம். அடுத்து இந்த ரேங்க்குள்ள இருக்கவங்க தான் வந்து பே பண்ண முடியுமா, அதிகமா இருக்கவங்க வந்து பே பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து நீங்க சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால வந்து பே பண்ண முடியுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த PDF. ஸோ இதுல வந்து டேட்ல வந்து எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல, அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க கிளாசிபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.